வணக்கம் மாணவர்களே, மார்ச் 20 என்ன நாள்னு தெரியுமா? உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம் இப்பாடத்தின் மூலம், அதாவது சிறகின் ஓசை பாடத்தின் மூலம், பறவைகளை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெரும் கடலையும் மலையையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருகின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. வலசை போதல் என்பது வேறு இடங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் வேறு கண்டங்களுக்கும் செல்வதையே வலசை போதல் என்கின்றனர். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கின்றார்கள். சிலர் திரும்புகின்றார்கள், சிலர் அங்கேயே தங்குகின்றார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்லுகின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா, எதனை அடிப்படையா வச்சுட்டு போகுது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம், இது மூன்றையும் அடிப்படையா வச்சுதான் பறவைகள் செல்கின்றன. போகும் பொழுது எந்த திசையை நோக்கி அப்படின்னா, பொதுவாக வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செல்கின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து கொள்கின்றன. அந்த பாதையிலே அந்த பறவைகள் பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே வழிப்பாதையில் தாய் நிலங்களுக்கும் திரும்புகின்றன. எந்த வழியில சென்றதோ அதே வழியில திரும்ப வந்துருது. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வழியிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். கற்றையாக என்றால் அடர்த்தியாக. ஒரு வகை பறவையை வேறு வகை பறவை என்று கருதும் அளவிற்கு கூட சில நேரங்களில் பறவைகளின் உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி நம் இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடல் வரிகள்ல பாத்தீங்கன்னா, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது நம் தமிழ்நாடு. கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதன் வேறு பெயர்கள் கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளை கடா என அழைக்கப்படுகிறது. தற்பொழுது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது தெரியுமா? அது சிட்டுக்குருவிதான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது.
கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று நாம் கூறுகிறோம். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்க புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆலமரம், அரசமரம் போன்ற மரங்களையும், அவரை, புடலை போன்ற கொடிகளையும் நாம் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் நாம் வளர்க்கலாம். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை நாம் தவிர்த்தல் வேண்டும். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டுள்ளார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை பாதுகாப்போம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20.